ரெண்டு சாமுவேல் 1 அதிகாரம் 24 வசனம். இப்ப சவுல் இறந்துட்டான். இப்ப தாவீது சொல்லுகிற வார்த்தை சவுளை குறித்து என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுளுக்காக அழுது புலம்புங்கள். தேவ ஜனமே, அர்த்தம் புரியுதா? சவுல் இஸ்ரவேல் குமாரத்திகளுக்கு இரத்தாம்பரத்தை உடுப்பித்தா, பொன் ஆபரணங்களை உடுப்பித்தா, வசனத்தை உடுப்பித்தானா, ஜபத்தை கற்றுக் கொடுத்தானா, உபவாசத்தை அறிவித்தானோ, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுத்தானோ, புறம்பான வாழ்க்கைக்கு தான் முதலிடம் கொடுத்தான். தன் கையில் இருந்த இஸ்ரவேல் குமாரத்திகளுக்கு இரத்தாம்பரத்தை கொடுத்தான், பொன் ஆபரணங்களை கொடுத்தான், தேவனை தேட கற்றுக் கொடுத்தானா? 40 வருடம் அரசாண்டு இருக்கிறான். தேவ ஆவியும் இறங்கி இருக்கிறார். தீர்க்க தரிசனமும் சொல்லி இருக்கிறான். தான் ஜனத்துக்கு தேவனை கொடுத்தானா? உள்ளான மனுஷனை வாழ வைத்தானா? வேதம் சொல்லுகிறது 1 Samuel 13:3 சொல்லுகிறது, நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனான். தேவ ஜனமே, தேவ ஆவி இறங்கின மனுஷன், தீர்க்க தரிசனம் சொன்ன மனுஷன் வார்த்தையே தேடவில்லை, தேவனையே தேடவில்லை, உபவாசத்தையே கூறிவிக்கவில்லை. உள்ளான மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்கல. அவன் முதலிடம் கொடுத்ததெல்லாம் வெளியரங்கமான மனுஷன். இரத்தாம்பரம் பொன் கொடுத்தான், தேவனை கொடுத்தானா? அதனால தேவன் பார்த்தாரு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்காத நீ எனக்கு வேண்டாம் என்று தள்ளினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. பிள்ளைக்கு படிப்பு படிப்புன்னு படிப்பா கொடுக்கிறோம். பெண் பிள்ளை ஆயிடுச்சுனா பவுன சேர்க்கணும், பவுன சேர்க்கணும், பவுன சேர்க்கிறோம். காலாகாலத்துல கல்யாணம் ஆகணும், காலாகாலத்துல குழந்தை பிறக்கணும். என் பிள்ளைக்கு மெடிக்கல்ல இடம் கிடைக்கணும், மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும். பரலோகத்துல இடம் கிடைக்குமா? அதுக்கு புலம்பணுமா? என் பிள்ளைக்கு பரலோகத்துல இடம் கிடைக்கணும் பாஸ்டர், அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனை திருச்சபை மக்கள். அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும், அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும், இப்படி மாப்பிள்ளை கிடைக்கணும், அப்படி பெண் அமையணும். வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? பிள்ளைய படி படி படி, அங்க டியூஷன், இங்க டியூஷன், ஹிந்தி டியூஷன், அந்த டியூஷன். பிள்ளைய வேதவாசின்னு சொன்னோமா? பிள்ளைய ஜபமன்னு சொன்னோமா? பிள்ளைய வாரத்துல ஒரு நாள் உபவாசிக்கணும்னு கட்டுக் கொடுத்தோமா? பிள்ளைக்காக புலம்பி அழுதோமா? நம்மளும் சவுல போல தானே இருக்கிறோம். நம்மளும் சவுல போல தானே அழுகிறோம். புள்ள நல்லா படிக்கலையே அழுகிறோம். பிள்ளைக்கு அந்த காலேஜில் இடம் கிடைக்கலையே அழுகிறோம். பிள்ளைக்கு நல்ல குரோத் இல்லையே அழுகிறோம். நம்ம புள்ள மக்கா இருக்கேன்னு அழுகிறோம். என் புள்ள வசனத்தை வாசிக்கலையே அழுத பெற்றோர் இங்க உண்டா? என் புள்ள ஜபமே பண்ண மாட்டேங்குதுன்னு அழுத பெற்றோர் இங்க உண்டா? பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம்? கர்த்தர் பார்த்தார், இஸ்ரவேலுக்கு நல்ல நம்மள சூப்பராக இரத்தாம்பரத்தை உடுத்துறல, நல்ல பொண்ணு ஆபரணமெல்லாம் உடுத்துனியே, 1 40 வருஷம் ஆளுகை செஞ்சுருக்கான், 1 ஜனத்துக்கு வசனத்தை கொடுத்தானா? கொடுத்தானா? அவங்க பைபிளில் இருக்கா? 1 உபவாசத்தை கூறிவித்தான்னு பைபிளில் இருக்கா? 1 தேவனை தேடுங்கள் என்று பறைசாற்றினதாக பைபிள் இருக்கா? முடிவு என்ன தெரியுமா? சவுளுடைய தலையையே காணோம், கொண்டுட்டு போயிட்டானுங்க.
வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய ஜீவியோ.